2021 ஆம் ஆண்டில் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று தெரிந்துவிடும். மே 2ஆம் தேதியான இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பதிவு செய்த தபால் ஓட்டு பெட்டிகள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டு வருகின்றன. சுமார் 20,000 வாக்குகள் சராசரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னதாக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்கு எண்ணிக்கையை ஒவ்வொரு அரசியல் கட்சியின் சார்பிலும் சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பிலும் முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முகவர்கள் காலை 6 மணி முதலே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் முழு சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்கள் பேப்பர், பேனா, பென்சில் மட்டுமே வைத்திருக்க அனுமதி. இது தவிர செல்போன், வாட்டர் பாட்டில், உணவு பொட்டலம், பீடி, சிகரெட் என எதையும் உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எண்ணப்பட்டு அறிவிக்கப்படும் முடிவுகளை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் செய்தியாளர்களுக்கு செல்போன், இன்டர்நெட், டிவி உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள மீடியா சென்டரில் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் உடனுக்குடன் தெரிவிக்க மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி தலைமையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையினர் இயங்கி வருகின்றனர். தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டவுடன் பதிவான வாக்குகளின் விவரங்கள் அறிவிக்கப்படும். பின்னர் ஒவ்வொரு பூத் வாரியாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பிரித்து அதில் பதிவான முடிவுகள் அறிவிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழக சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இந்த தேர்தலில் முழுக்க முழுக்க வாக்கு எண்ணிக்கை அன்று தமிழகமே பரபரப்பாக காணப்படும். ஆனால் இன்று காலை முதல் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. ஒவ்வொரு தொகுதியின் முடிவுகளை அவரவர் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சி மற்றும் செல்போன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் உடைக்கப்பட்டு பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. வாக்குகள் எண்ணத் தொடங்கி சுமார் 1.5 மணி நேரத்தில் அதிமுக முன்னிலை, திமுக முன்னிலை இதுபோன்ற செய்திகள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அடுத்து வரக்கூடிய 1-3 மணி நேரத்தில் யார் முன்னிலை பெறுவார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது அப்பட்டமாக தெரிந்துவிடும்.